गणेश जय गणेश जय गणेश पाहि माम श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्ष माम वेल वेल मुरुगाम வெற்றி வேல் முருகனுக்கர ஹரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினமாக மாற இறைவனுடன் அனுகிரகத்தில் நம்ம ஆன்மீக தகவல் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஸ்படிகம் வீட்டில் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன், வாஸ்து ரீதியாக குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் வாஸ்து நிபுணர் போய் சார் வீட்டை அடிக்கணும்ன்ட்டார். இவரும் ஒரு சுமர் அடித்தார், மீதி மூணு சுமர் தான் மிச்சம் இருக்குது சார், நான் இனி என்னத்தை அடிக்கிறதுன்னு கேட்டார். ஒன்று அடிக்க வேண்டாம், அதே சுமரை திருப்பி கட்டுங்கோ. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் சொன்ன இந்த விளக்கு வைத்து தீபம் வைத்து வழிபடுங்க, வீட்டில் வாஸ்து சாந்தி பண்ணுங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? ரிக்வேதம் சொல்லியிருக்கு, அக்னிமீலே புரோஹிதம்னு சொல்லியிருக்கு, இந்த அக்னியில் புரோஹிதம் பண்ணுங்க, அற்புதமான மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஒரு பெரிய சந்தோஷம் வாழ்க்கைக்குள்ள. சாஸ்திரங்கள் அப்போ வாஸ்து இல்லைங்கிறத இருக்கு, வாஸ்து சாஸ்திரம் உண்டு. எண்கணிதம்ங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துக்கு உபசாஸ்திரம்னு பேர். இதை ஜோதிஷம் நல்லா படித்த வாளுக்கு தெரியும். சரி, இன்றைய தினத்தில் இந்த மாதிரி எத்தனையோ விதமான துன்பங்கள், எத்தனையோ விதமான சிரமங்கள் பட்டுன்னு இருக்கிற வாழ்க்கை நம்ம ஆன்மீக தகவல் உதவிகரமாக இருக்குது. நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம வந்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. நிறைய யாகங்கள்லாம் பார்த்துட்டேன்னா ரொம்ப அற்புதமான யாகங்கள், அதாவது நமக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லுவோம், அவா மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு, அதுதான் ஒரு பெரிய விஷயம். பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணுறதுக்கு உண்டான அனுகிரகத்தை கொடுத்துருக்கேள். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, குன்று இருக்கும் இடமெல்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரனுக்கே சொந்தம். ஆக இதுதான் நேற்று கேட்ட கேள்விக்குண்டான பதில், குமரனுக்கே சொந்தம். இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான கேள்வி, அஸ்த நட்சத்திரம், நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு தெய்வத்துக்குரியது. திருவோணம் கிருஷ்ணருக்கு, ரோகிணி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு, திருவாதிரை பரமேஸ்வரர் சிவபெருமானுக்கு, புனர்பூசம் ராமபிரானுக்கு. இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கு ஒவ்வொரு நட்சத்திர விசேஷம். மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு, அஸ்த நட்சத்திரம் யாருக்கு விசேஷம்? இதுதான் இன்னைக்கு உண்டான கேள்வி. கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கடையில் இருக்கக்கூடிய ஒரு தராசு சொல்லித்தான், அதாவது நீ பெருசா நான் பெருசா, அப்போ இந்த பக்கம் இருக்கிற கல் வைக்கக்கூடிய தராசு சொல்லித்தான், டே நீ எப்போ பார்த்தாலும் கல்லை தான் வச்சுட்டு இருப்போம் அவன் மேலே, ஆனால் எனக்கு பார்த்தியா எவ்வளோ தங்கம் வைப்பா, அதை வைப்பா, இதை வைப்பா, காய்கறி வைப்பா, விதவிதமாக ஒவ்வொன்றா வச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லித்தான். இப்போ இந்த தராசுக்கு ஒரே வருத்தம், எப்போ பார்த்தாலும் என் கல்லை தான் வச்சுட்டு இருப்பான்னு சொல்லாலே நான் என்ன பண்ணுறது, அவன் மட்டும் விதவிதமாக காய்கறிகள் அதையாக்கும் இதையாக்கும் இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு வச்சுட்டுருக்காரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வருத்தப்பட்டு தான். அந்த தராசு வந்து அதை கல்லுக்கிட்ட கேட்டு தான், உன்னை தான் எப்போ பார்த்தாலும் சுமந்துன்னு இருக்கேன், அந்த தட்டு மட்டும் விதவிதமாக காய்கறிகளும் மற்ற இதர விஷயங்கள்லாம் வச்சு அளவு பார்க்குறா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியே முட்டாள் நீ இருக்கங்காட்டி தான் அந்த இடத்துல அவள் வந்து வெயிட்டாக இல்லையான்னு தெரியும், நீ கிங்காக இருக்க வேண்டாம், கிங் மேக்கராரு அது போதும், நீ இல்லைன்னு சொன்னால் அவனுடைய அளவு அவனுக்கே தெரியாது, நான் இருக்கங்காட்டி தான் அவனுக்கு அளவு தெரியுது, நீ இருக்கங்காட்டி தான் நான் நிற்கிறேன், இதை மனசில் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ இல்லாமல் அந்த தராசில் அளவே வராது, கணக்கே கிடையாது, இதை நாளைக்கு சொல்லு அப்படின்னு சொல்லித்தான். ஆயிரம் விஷயம் மேலே எடுத்துக்கலாம், உங்கள்கிட்ட விதவிதமாக காய்கறிகள் வச்சுக்கலாம், வெள்ளி தங்க எதை வேணால் நீ பார்த்துக்கலாம், ஆனால் நான் இல்லைன்னா உனக்கு அளவே கிடையாது, உனக்கு வேலையே இல்லைன்னு அதுக்கிட்ட சொல்லுன்னு சொன்னோடனே சொல்லித்தான் அதுக்கு சட்டுன்னு யோசனை வந்து தான், ஆமாம் இல்லை அவன் இல்லாமல் நமக்கு வேலையே கிடையாது. இப்போது இந்த வேலையில் முக்கியத்துவம் யாருக்கு? அவருக்கு தான். இப்போ கிங்காக இருக்கிற விட கிங் மேக்கராக தானே நீ இருக்க, அதுதான் உனக்கு இருக்கிற சிறப்புன்னு சொல்லி அந்த கல் சொன்ன அத்தனை விஷயத்தையும் அந்த தட்டு இன்னொரு தட்டுக்கு சொல்லித்தான். இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம வீட்டில் சுமை தாங்கியாக இருக்கோம், வீட்டில் எல்லா பொறுப்பும் நான் பார்த்துட்டு இருக்கேன், வேலை நிறையா இருக்குது, எனக்கு ஒரு உதவி கிடையாது அப்படின்னு வருத்தப்படுறவா கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இல்லாமல் இறைவன் உங்கள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டான், ஏன் கவலைப்படுற? நிச்சயமாக நீங்கள் வெள்ளவே சக்ஸஸ் ஆவே, உங்களால் சுமக்க முடியும்னு இறைவனே உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறான், நீங்கள் முடியலை முடியலன்னு சொல்கிறல. இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 5/12/2020 சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம், 20ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம். 12:58 PM வரை பின்பு ஆயில்யம்.
இன்றைய திதி பஞ்சமி மாலை 5:52 நிமிடம் வரை பின்பு சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்தராடம் தனுசு ராசி நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை இன்னைக்கு சனிக்கிழமை நவகிரகங்களில் சனீஸ்வரருக்கு எல்லாரும் போய் ஆராதனை பண்ணக்கூடிய அற்புதமான தினம் இன்னைக்கு சனிக்கிழமையாக இருந்தால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நிறையா பேர் போவேல் ஆஞ்சநேய சுவாமியை பிரார்த்தனை பண்ணுவேல் ஆஞ்சநேயர் சுவாமின்னு சொல்லும்போது இன்னைக்கு நம்மளுடைய முன்னாள் முதல்வராக இருந்தவங்க டாக்டர் ஜெயலலிதா அம்மாவுடைய நினைவு நாள் இன்றைய தினம் இந்த நாளை நமக்கு ரொம்ப மறக்கவே முடியாது இன்றைய தினத்தில் நினைவு நாள் அவளுக்கு ஆஞ்சநேயர்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாள் ஆஞ்சநேயருடைய அந்த சின்ன சின்ன நாடகம்லாம் ரொம்ப பிடிக்குமா ஆஞ்சநேயரை எப்பவுமே அவள் வழிபடுவாளாம் நான் நிறைய இடங்களில் அவளுக்கு பூர்ணம மரியாதை நிறையா பண்ணியிருக்கேன் கிட்ட பேசியிருக்கேன் அதெல்லாம் எனக்கு இன்னைக்கு நினைவுகளில் வர்றது சரி இன்றைய தினத்தில் நம்ம வந்து நிறைய வழிபாடுகள் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி சரி இன்றைய தினத்துக்குண்டான நாளை பற்றி பார்த்தோம் 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களை புகழ் உண்டு பெயர் உண்டு நிறைய விஷயங்கள் அனுகூலியமாக நடக்கும் நடக்காதுங்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துட்டுருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரம் காரியங்கள்லாம் தடைபெறும் அந்த காரியங்கள்லாம் வெற்றி பெறத்துக்கு இறைவனுடைய அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தெய்வ நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் பண்ணலன்னா உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள்லாம் எடுத்த காரியங்கள் ஜெயமாறதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் தேவைன்னு சொல்லுவா அந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாடை பண்ணி அந்த காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருந்துருப்பில் ஒரு சமயம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏற்பட்ட பெரிய அனுபவங்கள்லாம் இனிமேல் ஏற்படப்படாதுன்னு சொல்லிட்டு அதை அழகாக பிளான் பண்ணி அந்த காரியத்தை வெற்றி கொள்வேன் மளிகை கடை வச்சுன்னு இருக்கிறவா காய்கறி கடை வச்சுன்னு இருக்கிறவங்க ஒரு இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணின்னு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பெரிய இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 4 நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே வைராக்கியம் ஜாஸ்தி கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் எப்படியாவது ஜெயித்தாகணும் எப்படி நம்ம வாழ்க்கையில் போட்டு படாத பாடப்படுத்தின்னு இருக்கு எப்படியாவது ஜெயித்தாகணுங்கிற ஒரு இஷ்யூ அதுமாதிரி இன்னைக்கு நம்ம இறைவன் இப்படி வச்சிருக்காருங்கிறதே பெரிய சந்தோஷம்தான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக பார்த்து 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 பண்ணுவேன் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை பெறுவீங்க சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுன்னா நீங்கள் உங்கள் மூலமாக நடக்காத விஷயங்கள் பிறர் மூலமாக அந்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொலிட்டிஷியனாக இருந்திருக்கிறவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்தக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் தீரும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்களை அப்பப்போ சில கவலைகள் இருக்கும் அந்த கவலைகள்லாம் போயிடும் நல்ல பேர்கிட்ட உட்காந்து பேசுவேல் நகைச்சுவையாக பேசுவேல் அதுமாதிரி பிறர் துன்பம்னு வச்சுருந்தா வாட்டை உட்காந்து பேசும்போது அவளுக்கு கஷ்டங்கள்லாம் போகும் இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் பரிமாறி அந்த காரியங்கள் மூலமாக அனுகூலி இன்றைக்கி ரொம்ப விரும்பினவாளை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பெறுவீங்க பேப்பர்ஸில் கையெழுத்து போடுறது உங்களுடைய சொத்து மற்றவாளுக்காக கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும் பண விஷயங்களிலும் கவனம் என்பது தேவை கூட்டு தொழிலில் லாப நஷ்டம் சரிசமமாக கணக்கை பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் வியாபார அனுகூல்யமாகறதுக்குண்டான தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி அன்பர்களே கடகராசி நேயர்களே பரிசுகள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சில முக்கியமான விசேஷங்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நண்பர்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிப்பீங்க அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாவாங்க ரொம்ப நாள் பேசாதவர்கள் பேசக்கூடிய நாளாக இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக அந்த பிரச்சனைகள் தீரும் ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கவங்க அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே சிம்மராசி நேயர்களே ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா யதார்த்தமாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் சில நேரங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவ உங்களை பற்றி ஏதாவது சொல்லிவிட்டால் அதை மற்றவங்க சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப மனசங்கடங்கள் படுவீங்க அதே மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து செய்யணும் செய்யணும்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அது சின்ன சின்ன மனசங்கடங்கள் தான் அதை தடங்களாக இருக்கக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு தொழிலும் ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யணும்னு ஆசைப்பட்டதுலாம் நிச்சயம் பண்ணுங்கள் ஃபுட்டு சம்மந்தமாக
உணவு சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஃபவுண்டரி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான டெக்ஸ்டைல் சம்பந்தமாக வச்சுருக்கிறவளுக்கு வெற்றிகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களை தனம் தரும், கல்வி தரும்னு சொல்லுவா. பண விஷயங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்கள்ல கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளுடைய படிப்பு, படிப்புல முக்கியத்துவம் கொடுங்க. அவள் படிச்சுப்பான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமாக அவளுக்கு நிறைய விஷயங்களில் நாலேஜ் இருக்குன்னா அதெல்லாம் மேம்படுத்துறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துலாம் பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து. நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி அன்பர்களே, சில விஷயங்களில் எடுத்த காரியங்கள் வெற்றியாக மாறும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். யார்ட்டையும் பேசுறது பழகும்போது எல்லா உண்மைகளும் பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. உண்மையை தான் பேசணும், தப்பு கிடையாது. ஆனால் எதை பேசணும் பேசப்படாதுன்னு யோசிச்சு பேசிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய ரொம்ப இறுக்கமான சொந்த பந்தங்களை பற்றி மற்றவாட்ட பேசவே வேண்டாம். நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வெளியில் வந்துடும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னா ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, மேக்கப் மேனாக இருந்துட்டுருக்கிறவங்க, கலைத்துறையை சார்ந்துருந்துருக்கிறவங்களுக்கு, சினிமா சம்மந்தமான துறையில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக டைரக்ஷனில் இருந்துருக்கோம், ப்ரொடக்ஷனில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு தடைகள் பெற்ற காரியங்களில் திருப்பி வெற்றியாடத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து. நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயனார் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் லாபம் நஷ்டம் ஏமாற்றம்னு சொல்லுவாள். அதே மாதிரி லாபமும் உண்டு, சில நேரங்களில் விரயமும் உண்டு, சில நேரங்களில் ஒருத்தரை நம்பியிருந்தால் அதில் ஏமாற்றங்களும் உண்டு. இந்த மாதிரி எல்லா அனுபவங்களும் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். பேலன்ஸ்டாக நம்ம ஏதாவது ஒன்று யதார்த்தமாக பேசுவோம், அது தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும். அதனால் முடிந்த வரைக்கும் பேசுகிறதோட பேசுகிறத கேட்குறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்கள்லாம், சில காரியங்கள்லாம் நீங்கள் போய் பண்ண காரியங்கள்லாம் வெற்றியாகவும், மற்றவாட்டை கொடுத்து அதை காரியத்தை பண்ணணும், நீங்கள் போனாலும் அந்த காரியம் அனுகூலியமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தரை பற்றி இல்லாத சமயத்தில் அவரை பற்றி பேசுகிறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் புதிய வியாபாரம் கை கொடுக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு. நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, தனுராசி நேயர்களே, வெற்றி உண்டு. மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம், பூராடம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு கவனம் தேவை. கையெழுத்து போடும்போதும் சில காரியங்கள் பண்ணும்பொழுதும் ஒன்றுக்கு இரண்டு முறை பெரியவங்ககிட்ட கேட்டு பண்ணிக்கலாம். யதார்த்தமான விஷயங்களை ஃபோனில் பேசாதீங்க, மற்றவாளை பற்றி பேச வேண்டாம். யாராவது உங்களை பற்றி இப்படி சொன்னால் அப்படி சொன்னால் அது பெருசாக எடுத்துக்காதீங்க. கோபங்கள் வர மாதிரி டக்குன்னு வார்த்தையில் உற்ற வேண்டாம். இந்த தினத்தில் பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. தெய்வீய வழிபாடு துணைக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது. இன்றைய தினத்தில் கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே, இப்படி சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் எட்டு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகரராசி என்பர்களே, சுகமான நாள். எடுத்த காரியங்கள்லாம் லாபங்கள் வெற்றிகள் உண்டு. துணிஞ்சு ஒரு காரியத்தை பண்ணுவேன், அதில் நிறைய விஷயங்கள்லாம் பிறர் பார்த்து வியக்கிற அளவுக்கு அந்த காரியத்தில் வெற்றியும் கொள்வேன். சில நேரங்கள் சில முயற்சிகள்லாம் பிறர் உங்களுக்கு தடங்களை வைப்போம், அதெல்லாம் தாண்டி அந்த காரியத்தில் இறங்கி சக்ஸஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியும் உங்களுக்கு தேவையான வாகனங்கள் விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் போய் பார்ப்பேன் பேசுவீங்க. ரொம்ப நாள் அந்த கடன் தொல்லைகள்லாம் தீரும், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் பேசி தீரும். இப்போ குடும்பம் ஒன்றா இருக்குதுன்னு சந்தோஷப்படுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு. நிறப்பல வர்ணன வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் உண்மையை பேசுகிறோம், மற்றவாளாம் பேசவே மாட்டேங்கிறாளே, சே இப்படி இருக்காளே அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குணாதிசயங்களையும் மாற்றிப்பேன். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவேன். மன நிம்மதிக்கு இறைவன் வழிபாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுவேன். இந்த தினத்தில் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகள் ஆகும், கனவுகள் பலிதமாகும், மனசில் தோணின விஷயங்கள் நடக்கும், வியாபாரங்கள் அனுகூல்யமாகும். எல்லாரும் பார்த்து கிண்டல் கேலி பண்ணுவா, அவன் முன்னாடி ஜெயித்து காமிச்சிருவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு. நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம்.
மீன ராசி நேயர்கள் நல்ல நாள் இன்றைய தினம் சில அனுகூலமான விஷயங்கள்லாம் நடக்கும் கல்யாண காரியங்கள் நிச்சயதார்த்தம் பேச்சு இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில வாக்குறுதியை கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாம இருக்கலாம் ரொம்ப கவனம் என்பது தேவை பண விஷயங்கள்ல நீங்க எடுத்த காரியங்கள்லாம் லாபகரமா நடக்கும் இந்த தினத்துல ஒவ்வொண்ணும் பார்த்து 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 பண்ணி யாராவது குறை சொன்னா கோவம் வந்துடும் அது குறை இல்லாம பண்ணணும்னு பண்ணுங்க அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும் மற்றவா பேசறத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் தெய்வ அனுகிரகம் கூடி வரும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான 9 பல வர்ண நிற வழிபாட்டுக்கு உண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல் அதாவது சின்ன விஷயம் பெரிய பலனை கொடுக்கும்னு சொல்லுவா நமக்கு நிறைய காரியங்கள் தடங்களா இருந்துன்னு வெச்சுக்கோங்க அதுக்கு என்ன பரிகாரம் பண்றது இன்னைக்கு அத தான் நம்ம பார்க்க போறோம் திருஷ்டிகள் போறதுக்கும் முடக்கமான காரியத்துக்கும் நீங்க ஒரு பரிகாரம் சொல்லி தர ரொம்ப விசேஷகரமான பரிகாரம் தான் ஒரு குங்குமம் எடுத்துக்கோங்க லேசா அதுல ஜலத்தை விட்டுக்கோங்க அந்த குங்குமத்துல ஜலத்தை விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படினு கேட்டினா கற்பூரம் ஒன்னு எடுத்துக்கோங்க இந்த கற்பூரத்தை மனசார வேண்டிக்கோங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்புறம் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கற்பூரத்தை 3 தடவை சுத்தணும் இப்ப 3 தடவை சுத்தி முழுசா சுத்தி உடம்பு முழுக்க சுத்தி சுத்தி இந்த கற்பூரத்தை ஏத்தி நல்லா பிரார்த்தனை பண்ணி டப்புனு அந்த குங்குமத்துல இருக்கக்கூடிய எதுக்கு போடுறோம் இதுக்கு எந்த தெய்வத்தை வேண்டிக்கணும் அப்படினா துர்கா லட்சுமி சரஸ்வதி விஷ்ணு பரமேஸ்வரர் பிரம்மா இப்படி வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம் நான் சொல்ற விஷயம் தாந்திரீகம் படிச்சவாளுக்கு ரொம்ப அற்புதமா புரியும் இது எதுக்கு பண்றோம் உடம்பல இருக்கக்கூடிய நோய் உடம்பல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போய்டுங்க முடக்கமான காரியங்களுக்கெல்லாம் இது அற்புதமான பிராயஸ்தம் அதுக்கு அப்புறம் அந்த குங்கும தண்ணியை நேரா கொண்டு போய் கொஞ்சம் தூரம் தள்ளி ஊத்தி விட்டு வரும்போது கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள வரணும் இந்த பிராயச்சித்தை நீங்க பண்ணி பாருங்களேன் அன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பாருங்க பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல் வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகம் நன்றி